ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்முடைய ட்ரம்பட் தமிழன் சேனலில் 50வது வீடியோ. ரொம்ப நன்றி, இது வரைக்கும் வந்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் பார்க்க போகிறோம். இந்த 50வது வீடியோவில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எப்பயுமே நான் பாடிட்டே இருக்கிற ஒரு பாடல். எப்பயுமேனா ஒரு 2 மாதமா, ஆளுகை என்றும் உம்மிடம்தான் அப்படின்னு ஒரு பாடல். இது எப்படின்னாக்க, இந்த விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள்லாம் வந்து அடுத்த படம் வருது அப்படின்னாக்க இந்த டீசரு, இந்த இந்த என்ன பாட்டு வருதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே. அந்த மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாஸ்டரோட ஒரு பாடல்கள் இதெல்லாம். வேற என்ன, ஆயத்தமாக 7, ஆயத்தமாக 7 டைப் பண்ணிங்கனாக்க இவருடைய பாடல் வரும். அதில் ஆளுகை என்றும் உம்மிடம்தான் அப்படின்னு ஒரு பாடல். பாட்டு கேட்கறது ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். அழுகை என்றும் உம்மிடம்தான், அழுகை செய்பவர் நீர் மட்டும்தான், ராஜ்யம் என்றும் உம்மிடம்தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது எப்படின்னாக்க, இந்த ஒரு ஆக்டர் சூர்யா சார் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பாடல், அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கும் வெத்தலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே, நான் படம் பார்க்கல, ஃபஸ்ட்டு அந்த பாட்டு கேட்ட உடனே, என்னடா அது, ஒரே ஃபோக் சாங்காக இருக்குது, அவனும் குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஆடுறாங்க, ஆக்டரும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லையே, இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு சொல்லி திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கிறீங்க, எங்கே பார்த்தா அதே பாட்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், செம்மையாக இருக்குண்டா ஃபீலிங்கு, அப்படியே தேட்டரில் பார்க்க முடியும் அழுவே வந்துடும்டா அப்படின்னா, ஆடுறான் அழுகுறான் சிரிக்கிறான், என்னடா அப்படின்னாக்க, அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கதையோடு வந்து அந்த பாடலை பார்க்கும்போது அதனுடைய விஷயம் புரியும் அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக அந்த ஃபீல் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் ஆளுகை என்றும் இடம்தான் அந்த பாட்டு வரும்போது நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்க அந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். வெறும் பாடலாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த பாட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துட்டு வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எஃப் மைனரில் வாசிக்க போகிறோம். அழுகை என்றும் உம்மிடம்தான். இதில் வந்து என்றைக்கும் நம்ம வாசிக்காத மாதிரி இன்றைக்கி நான் ஜி ஷார்ப் வரைக்கும் வாசிக்க போகிறேன், ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டான்ஸ் ஆகல. விண்ணகமெங்கும் மன்னகமெங்கும் ஆண்டவா உந்தன் அழுகைதான், யோசனையிலும் செய்கையாவிலும் நடப்பது உந்தன் விருப்பம்தான். அந்த யோசனையிலும் செய்கையாவிலும் நடப்பது உந்தன் விருப்பம் தான். அது ரொம்ப இந்த செய்காயாவிலும் ஹைப்பிச்சு போகும். அதில் ஜி ஷார்ப் டச் பண்ணுவேன். அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம ட்ரப்பர் தமிழ் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கிற பசங்க எஃப்எம் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோ அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜி ஷார்ப் வரைக்கும் போகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சினி ஷார்ப்ஸில் கேட்குறீங்க, உங்களுக்கு இந்த பாடல்கள் அந்த பாடலாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நோட்டேஷன் வாசிக்கிற மாதிரி இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஆரம்பத்தில் கற்றுக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாடல் வாசிக்கலாமா வரட்டும், நான் பாட்டு வாசிச்சிடுறேன், வாசித்து முடிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு கீயாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா, பார்க்கலாமா? கீபோர்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், டைமிங் விட்டுறக்கூடாது.
எஃப் மைனர். எஃப் மைனர் ஸ்கேல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ எஃப் மைனர் சும்மா வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. எஃப் ஜி எஃப் ஜி ஏ ஃபிளாட் பி ஃபிளாட் சி டி ஃபிளாட் இ ஃபிளாட் எஃப். நோட்ஸ் எழுதிக்கிங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். இப்போ நான் சொன்ன நோட்ஸ் மட்டும் வாசிக்க போகிறேன். எஃப் ஜி ஏ ஃபிளாட் பி ஃபிளாட் சி டி ஃபிளாட் இ ஃபிளாட் எஃப். சி வரைக்கும் தான் வருது. இப்போ நம்ம பாட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா சீல இருந்து ஆரம்பிக்கிறோம். தரத்த நல்ல ஒரு பீட் சாங். தரத்தாசிக்கலாமா? சி இ ஃபிளாட் எஃப் தர சி இ ஃபிளாட் எஃப் E flat C C E flat F F ta ra 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 ta ra ra ta ta ra ra ta C E flat F F F la nikidu C E flat F F ta ra ra ta ta ra ra ta அழுகை என்றும் உம்மிடம்தான். ஓகே, அடுத்து ராஜ்யம் என்றும் ராஜ்யம் என்றும் நீர் ராஜ்யம் செய்வது ராஜ்யம் செய்பவர் நீர் மட்டும்தான். ராஜ்யம் அதேதான் ராஜ்யம் செய்பவர் C E flat F E flat C C E flat C நீர் மட்டும்தான். C E flat F E flat தரர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 ர
நீர் மட்டும் தினதா நீர் மட்டும் தான் அப்படியே அந்த எஃப்பும் இ ஃபிளாட்டும் இ ஃபிளாட் எஃப் இ ஃபிளாட் டடட டக்கிட டடட டடட அப்படி வாசிக்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக வாசிச்சு பாருங்க நல்லா இருக்கும் ஓகேங்களா ராஜ்யம் என்றும் உம்மிடம்தான் ராஜ்யம் செய்பவர் நீர் மட்டும்தான் இந்த நாலு லைன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மாதிரி தான் அடுத்த ரெண்டு லைன் வரும் ஃபுல்லாக வாசிக்கலாமா பொறுமையா அடுத்தது ஆக்கமும் ஊக்கமும் நீக்கமும் முன்னோக்கமும் இயேசுவே உம் செயலே ஆக்கமும் ஊக்கமும் நீக்கமும் முன்னோக்கமும் பார்த்தா எதுமோ அழகுக்காக எழுதிருக்க மாதிரி இருந்தாலும் அந்த வார்த்தைகளை எடுத்து வச்சு பார்த்தா ஒன்னொன்னு ஒரு ஒரு பிரசங்கம் பாருங்க அடுத்துல என்ன தோற்றமும் ஏற்றமும் தேற்றமும் நல் மாற்றமும் இயேசுவே உம் சொல்லிலே எப்படி இதுவும் சேம் அதே போலதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வாசிட்டீங்கன்னாக்கா அடுத்த ரெண்டு லைன் வாசிச்ச மாதிரி ஆக்கமும்
ஊக்கமும் நீக்கமும் முன்னோக்கமும் இயேசுவே உம் செயலே. ஆசிக்கலாமா? எஃப் 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 ட ட ட எஃப் ஜி ஃபிளாட் ஜி ஃபிளாட். B flat and the C, B flat, G flat, G, F. B flat, parunga. Slow ah. G-flat, G, F, இப்படி இறங்கி வருது. ஸ்கேலில் அந்த நாலுக்கு இறங்கி வருது. C, B-flat, G-flat, G and F. கமும் ஊக்கமும் நீக்கமும் முன்னோக்கமும் இயேசுவேவும் செயலே. E-flat. இயேசுவே இ ஃபிளாட் ட ட ட இயேசுவே சி இ ஃபிளாட் ட ர ர ர சி இ ஃபிளாட் எஃப் இ ஃபிளாட் எஃப் சி இ ஃபிளாட் எஃப் இ ஃபிளாட் எஃப் திரும்ப இதில் வந்து அடுத்த அடுத்த நிலையம் தோற்றமும் ஏற்றமும் தேற்றமும் நல் மாற்றமும் இயேசுவே உம் சொல்லிலே. அவரோட சொல்லுல ஒரு தேற்ற ஒரு ஒரு தோற்றம் ஒன்று உருவாகும். ஏற்றம் தாழ்மையில் இருக்கிறவங்க முன்னேறுவாங்க. அடுத்தது தேற்றம் ஒரு ஆறுதல் கிடைக்கும். தேற்றம் நல் மாற்றம் நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த வேர்ட்ஸ் அவர் வாயிலிருந்து வேர்ட்ஸ் வந்துருச்சுன்னா பைபிள் வேர்ட்ஸ் யார்கிட்ட வருதோ அது வந்து ஒரு நல்ல மாற்றம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படும். இயேசுவே எவும் சொல்லிலே ஃபர்ஸ்ட் நம்பர் லைனில் வாசி தான் எதுவும் வருது பார்க்கலாம். தோற்றமும் ஏற்றமும் தேற்றமும் நல் மாற்றமும் இயேசுவே எவும் சொல்லிலே. வாசிட்டமா? இப்ப ஸ்டான்ஸா போயிடலாம். விண்ணகம் எங்கும் மண்ணகம் எங்கும் ஆண்டவா உந்தன் அழுகைதான். பி ஃபிளாட் பி ஃபிளாட் சி டரர ரெண்டே கீதான் பி ஃபிளாட் சி பி ஃபிளாட் சி டர விண்ணகமெங்கும் விண்ணகமெங்கும் பி ஃபிளாட் ஜி ஃபிளாட் மண்ணகமெங்கும் ஜி ஃபிளாட் பி ஃபிளாட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பி ஃபிளாட்டும் சியும் வாசிச்சோம். இப்போ ஜி ஃபிளாட்டும் பி ஃபிளாட்டும் வாசிக்க போகிறோம். ட ட ட ட மண்ணகமெங்கும் விண்ணகமெங்கும் மண்ணகமெங்கும் பரிமா வாசிக்கிறான் ஜி விண்ணகமெங்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் B flat, G flat, G அங்க நிக்குது. ஆண்டவா G
ஏ ஃபிளாட். ஃபர்ஸ்ட் ஜி ஃபிளாட் சொல்லணும். இருக்கோ ஜி ஜி ஏ ஃபிளாட் பி ஃபிளாட் ஆண்டவா உந்தன் பி ஃபிளாட் சி பி ஃபிளாட் ஏ ஃபிளாட் யோசனையிலும் சி சி இ ஃபிளாட் ஹை பிச் சி சி இ ஃபிளாட் அண்ட் எஃப் போனும். சி சி இ ஃபிளாட் எஃப் ஜி ஃபிளாட் ஏ ஃபிளாட் ஹை பிச் ஏ ஃபிளாட் ஜி எஃப் அப்புறம் G ta ra 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 A flat G ta ra F G ta ta ra 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 F A flat G ta ra 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 A flat G F G E flat. இது மட்டும் வாசிங்கனாக்க வெயிட்டு தான் நீங்கள் இந்த பாட்டு போகிற இந்த வீடியோவில் நீங்கள் சூப்பர். ஏ ஃபிளாட் ஜி எஃப் ஜி இ ஃபிளாட் யோசனையிலும் D flat ta da da C B flat G flat, the D flat, D flat high pitch. செய்கையாவிலும் நடப்பது உந்தன் விருப்பந்தான் நடப்பது உந்தன் விருப்பந்தான் B flat, A flat, G, F. A flat, B flat, A flat, G, F. Ta ra 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 ra. எப்படி? Okay, வா. நடப்பது உந்தன் விருப்பந்தான் அக்கமும் ஊக்கமும் நீக்கமும் முன்னோக்கமும் பீட்ஸ் அழகாக போயிட்டே இருக்கும். பேஸ் கிட்டார் கொடுத்துருப்பாங்க, பேஸ் கிட்டார் சும்மா டங் 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 சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. நல்லா பாட்டை கேட்டுட்டு வாசிச்சு பாருங்கள், நல்லா நின்றுட்டு வாசிங்க. எங்கேயாவது மெத்தையில் இப்போ தூரம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு நல்லா ஹை பிச்சு நல்லா வாசிச்சு பாருங்கள். ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த பாட்டு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நம்ம ட்ரம்பட்டு வாசிக்கணுன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இந்த பாட்டை ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ரிஸ்கியான சாங் எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஒரு அதுக்கு ஒரு நல்ல சவாலாக இருக்கும் இந்த பாட்டு. உட்காந்துட்டு ஒரு டைம் வாசிக்கும் எனக்கு வயிறு வயிறு வலிகிற மாதிரி ஆயிடுச்சு, டப்புன்னு உங்களை பிடிச்சிடுச்சு. ஆரம்பத்தில் நான் வாசிக்கும் போது பாட்டு வந்தோடனே வாசிக்கும் போது நின்றுட்டு வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த ஹைப் மட்டும் பார்க்கலாம், ஸ்டான்ஸை மட்டும் ஃபுல்லாக வாசிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ புரியாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. குரல் ஓட்டி பார்த்துருந்தாலும் ரொம்ப நன்றி. பாருங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டீனேஜ் பசங்க அதை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா மிலிட்ரியில் நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குன்னா ஸ்கூல் படிக்கிறதுலாம் தெரியாது. ஓகேங்களா, இருந்தால் வாசிட்டு இருப்பாங்க, பேண்டில் வாசிட்டு இருப்பாங்க, அது வேலைலாம் வாசிக்கிறாங்கன்ட்டு விட்டுட்டு இருந்தாச்சு. அப்புறம் ப்ளஸ் வேறு வேறு காரணங்கள், அங்கெல்லாம் அதெல்லாம் போகிறது வேஸ்ட்டுன்ற மாதிரி. இப்போது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மிலிட்ரியில் பொதுவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க, அதிகமாக ஒர்க் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பேண்டு வாசிக்கிறாங்க, பேண்டு வாசிக்கிற அந்த வீரர்கள் மாத்திரம்தான். ஓகேங்களா, அதனால் முப்படையிலையும் இந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனாக்க ட்ரம்பட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்னாக்கா வாட்ஸ்அப்பில் வாங்க. உங்களுக்கான சாங் நான், நீங்கள் என்ன சாங் சொல்கிறீங்களோ நான் எழுதி நோட்ஸ் எழுதி உங்களுக்கு வாசித்து சொல்லித்தரேன். ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் பசங்க அது போல் வாசிச்சுட்ருக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சீக்கிரமாக கற்றுக்கிட்டு எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது. ஓகேங்களா, யூடியூப்பில் பணம் வருது பணம் வரலாம் தெரியல, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நல்லா அதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, இவ்வளோ வரவேற்பு இருக்குது, நான் இருக்குதுன்னு நினச்சி. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் ஒன்று ஒன்றுமே ரொம்ப வேல்யூபிள், என்ன உருவாக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.